நான் புஷன் கூப்பிடுவேன். அவள் வந்து என்ன என் பேர் உஷாங்கிறதுனால உஷன் கூப்பிடுவா. அம்மா வீட்டில் செஞ்சத உருளைக்கிழங்கு வறுத்ததெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடி எங்களை பற்றி பேசுவாங்க, எப்படி புஷ்பாவும் உஷாவும் பார்த்தியா ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருந்து கல்யாணம் பண்ணியே கூட்டிகிட்டு போயிட்டா பாரு, அந்த ஊருக்கே நெய்வேலிக்கே கூட்டிகிட்டு போயிட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உஷா மாரியப்பன். ஐ எம் அ செல்ஃப் ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட். நான் நிறையா பெயிண்டிங்ஸை வரைஞ்சிட்ருக்கேன் ரொம்ப வருஷமாக, குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸை பற்றி இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்போ, அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு அருமையான ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது. அந்த மாதிரி கடந்து வந்த அந்த பாதையில் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ஸ்கூலில் ரஃபேல்ஸ்ன்னு ஒரு கான்வென்ட்டில் மீட் பண்ணேன். அவள் பேர் புஷ்பலதா. ரொம்ப க்ளோஸு, அதாவது எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம பகிர்ந்துக்க முடியாது. யாராவது ஒன்று ரெண்டு பேர்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவோம். அதே மாதிரி புஷ்பாட்டனை வந்து நான் புஷ்ன்னு கூப்பிடுவேன். அவள் வந்து என்ன என் பேர் உஷாங்கிறதுனால உஷ்ன்னு கூப்பிடுவா. அந்த அளவுக்கு ஒரு காலையிலேருந்து அவள் வருவாளா அப்படின்னு பார்த்துட்ருப்பேன். அன்னன்னைக்கு நடக்கிறது எல்லாமே அவட்ட ஷேர் பண்ணிகிட்ருப்போம். எங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு இது நடந்தது என்னென்னா, எனக்கு மேரேஜ் முன்னாடி முடிஞ்சிருச்சு. ஒன்லி இந்த காலேஜ் இந்த 3 இயர்ஸ் பிரிஞ்சிருந்தோம். ஐ வாஸ் நெத்திராஜ், அவள் வந்து குவின் மேரிஸில் படித்தான். அப்புறம் லக்கிலி அவங்க அம்மா சொன்ன மாதிரியே எனக்கு அவளுக்கு ஒரு பார்ட்னரை, லைஃப் பார்ட்னரை நானே செலக்ட் பண்ணி கொடுத்தேன். வி போத் வேர் வெரி க்ளோஸ். என்எல்சியில் இத்தனை வருஷமாக எனக்கு 2 பையன், அவளுக்கு 2 பையன். டெய்லி பக்கத்தில் பக்கத்தில் இருந்து மீட் பண்ணோம். இது மாதிரி எத்தனை பேர் கிடைக்கும் தெரில. அந்த அண்ணன் எங்கள் வீட்டுக்கு கீழே மெஸ்ஸில் சாப்பிட வந்தாங்க. எதிர்ச்சியாக பார்த்தேன், ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோம். இப்போ சென்னையில் வந்து எனக்கு பக்கத்துலேயே வந்துட்டா. இது இந்த மாதிரி ஒரு பாக்கியம் எத்தனை பேர் கிடைக்கும் தெரியல. ஃப்ரெண்ட்ஸுங்கிற அந்த இதுக்கு வந்து எந்த அர்த்தமும் எப்படி எவ்வளோ சொல்லணும்னு தெரியல, எனக்கு வார்த்தைகளே இல்லை. மனசறிஞ்சு நடந்த சம்பவங்களில் பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் வந்து நம்ம டிஃபன் கொண்டு போகாமல் போயிருப்போம் ஸ்கூல் டேஸில். அப்போ அதே மாதிரி தருணங்கள் அவள் வரமாட்டான். அந்த மாதிரி சில நேரம் வீட்டில் அவங்க அம்மாட்ட கோச்சிட்டு சாப்பாடு எடுக்காமல் வருவாள். அப்போ நான் கொண்டு போனதில் வந்து அவளுக்கு ஷேர் பண்ணுவேன். அவள் சொல்லுவாள், எங்கள் அம்மா வீட்டில் செஞ்சது உருளைக்கிழங்கு வறுத்ததெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி கொண்டு போயிருக்கேன். அதே மாதிரி மதியானம் ஆஃப்டர்நூன் டைம்ஸில் அப்படியே சுற்றி வரும்போது எதையாவது நினச்சி நாங்கள் சிரிச்சிட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் ஒரு அவளுக்கு சில நேரங்களில் ரொம்ப ஸ்டமக் பெயின் வரும். அப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு, நானே போய் சிஸ்டர்கிட்ட போய் கேட்டேன். அப்போ நாங்கள் வந்து ஹார்ட்லி 5th ஸ்டாண்டர்ட் தான். நானே ஒரு ஆட்டோ ரிக்ஷா கொண்டு வந்து அவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருக்கேன். இந்த தருணங்களை அவன் சொல்லுவாள், எவ்வளோ தூரம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க விஷ் அப்படின்வா. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணி எடுக்கும்போது அவளுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நான் தேடிட்டு இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கீழே அந்த அண்ணன் வந்திருந்தாங்க. எதிர்ச்சியாக அவங்கள சந்தித்தோம். கடைசியில் அவங்க 2 பேரும் கல்யாணமே முடிச்சுட்டு நான் கடைசி வரைக்கும் விட்டில் ரிட்டையர்மெண்ட் அவள் என் கூட இருந்தா. இப்போ தான் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டில் நானும் அவளும் சென்னைக்கு வந்தோம். இப்போ ரீசன்ட்லி சன் காட் மேரிட். அந்த மாதிரி ஒரு ஒரு அவள் அந்த கல்யாண நேரத்தில் ரொம்ப உடம்பு சிக்காகி படுத்துட்டா. திடீர்னு பிபி ஏறி போயிடுச்சு. நான் அவள் கூடயே இருந்து அவளை கொண்டு போய் அட்மிட் பண்ணி பார்த்து இந்த கஷ்டங்கள்லாம் அந்த கஷ்டமாக நினைக்காமல், ஐயோ என் கூட அவள் இருந்தாலே அவள் எனக்கு இருந்தாலே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நினைக்கும் போது காலம் பூரா நமக்கு அது இனிமையாக இருக்குது. கடைசி வரைக்கும் நாங்கள் கேரி ஆன் பண்ணுவோம். கண்டிப்பாக எங்களுடைய காட் வந்து எங்களுக்கு அருள் புரிவார். நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடணுன்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த மாட்டோம். முக்காவாசி அவளுக்கு எது பிடிக்கல நான் அவாய்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி புஷ்பாவும் எனக்கு பிடிக்காத செய்ய மாட்டான். ஒரு நாள் நிகழ்ச்சி என்னென்னா, அவளுடைய கிளாஸில் ஒரு பொண்ணுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹெல்ப் வேண்டியிருந்துச்சு. ஒரு ஹெட்மிஸ்டர்ஸ்ட்டை போய் பேச வேண்டியிருந்தது. அந்த காலத்தோட்டத்தில் வந்து அவளுக்கு போய் 4 பேர்கிட்ட பேசி அந்த கிஃப்ட் அதை வாங்கிறதுக்கான ஏதோ நோட் புக்காக ஏதோ ஒன்று முக்கியமானது வாங்க முடியல. அப்போ என்கிட்ட வந்து சொன்னால், உஷா நீ போய் அதை போய் ஏற்படுத்தி பேசி வாங்கிட்டு வா அப்படின்னு கேட்டிருந்தா. அப்போ எனக்கு என்ன, அவளுக்காக இவ வந்து என்னமோ பேசுகிறா, அவங்க ஹெட்மிஸ்டர்ஸை போய் நம்ம பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கிட்டேன். தயங்கினது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, பிடிக்கல அவளுக்கு. ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண அப்படின்னு அந்த நேரம் எனக்கு மூஞ்சி காட்டாமல், சரி அப்படி இப்படின்னு போய் வாங்கி கொடுத்துட்டேன். அவளுக்கு வேண்டிய கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துட்டேன். என் நோட் புக்கை ஏதோ ஒன்று தேவைப்பட்டது ப்ளஸ் டூவில். வெளியில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது என்னை கேட்குறா. மனசு ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு அந்தளவுக்கு ஒரு இதாக இல்லை. ஏன் இந்த மாதிரி வர புஷ்பா அப்படின்னு கேட்கும்போது, நீ ஏன் அந்த மாதிரி எனக்கு பிஹேவ் பண்ண அப்படின்னு கேட்டான். அந்த இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நமக்குள்ளே ஏன் சண்டை அப்படின்னு தோணுச்சு. பட் என்னால் அவளை விட்டு கொடுக்க முடியல. சரியா, என் ஃப்ரெண்டு கேட்டுட்டாளே அப்படின்றது
என் கிளாஸ்மேட்ஸையும் விட்டுட்டு நான் போய் அந்த ஹெட்மிஸ்டர் ஒரு ஹெல்ப் கேட்டேன். இதை பார்க்குறப்ப எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, என்னதான் இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டா பார்த்தியா புஷ்பாவை, அப்படியும் போய் தாண்டியா வாங்கி கொடுத்துட்டா. அந்த மாதிரி பல தருணங்களில் சின்ன சின்னதாக பின்னாடி எங்களை பற்றி பேசுவாங்க. எப்படி புஷ்பாவும் உஷாவும் பார்த்தியா ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருந்து கல்யாணம் பண்ணியே கூட்டிகிட்டு போயிட்டா பாரு அந்த ஊருக்கே, நெய்வேலிக்கே கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு சிலவங்க பொறாமப்படுற அளவுக்கு நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கோம். இதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டை நான் எடுத்து சொல்லணுன்னா கவிதான்னு, என்எல்சியில் நான் அவளை மீட் பண்ணேன். ஒரு லேடிஸ் கிளப்பில் ஒரு சின்ன டான்ஸ் ப்ரோக்ராமில் நான் நாத்தனாரும் அவள் வந்து எனக்கு அண்ணியாகவும் நடிச்சிருந்தோம். அதில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அவள் வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்களை அவள் ஃபேஸ் பண்ணான். திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ரொம்ப ஒரு பெரிய பேரிழப்பாக இருந்தது. அப்போது நான் போய் அவளுக்கு கவலைப்படாதடி நான் இருக்கிறேன் கடைசி வரைக்கும் நீ என் கூட இருன்னு சொல்லி பக்கத்துலேயே நாங்கள் அவளை கொண்டு வந்து வச்சு டெய்லி நான் அவளை மீட் பண்ணுறேன், பேசிகிட்ருக்கேன். பெரிய ஒரு இழப்பு தான். அவர் இடத்துல நான் இல்லாட்டியும் அவளோட ஒரு ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு ஒரு துக்கத்துலேயும் நான் பங்கேற்றுக்கிறதுல நான் ரொம்ப பெருமடைகிறேன். எனக்கும் ஒரு நேரம் ரொம்ப ஓட முடியாமல் விட்டமின் டிலாம் ரொம்ப சிங்காய் கீழே போயிருந்த காலத்துக்கட்டத்தில் புஷ்பாவும் கவிதாவும் என்ன சொல்லுவாங்கன்னா, விட்டுறாத ஹோப்பை விட்டுறாத, நீ திருப்பி நல்லா வந்துடுவ, அந்த மாதிரி எனக்கு என்கரேஜிங்காக வேர்ட்ஸ். மருந்து மாத்திரைலாம் அதுக்கப்புறம்தான். ஒரு அணைக்கிறதுக்கு ரெண்டு கை இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நமக்கு இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா இதை விட வேறு ஒரு நல்ல ஒரு இது கடவுள் கொடுப்பாரான்னு தெரியல. அவ்வளோ அருமையான ஃப்ரெண்ட்ஸு. நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் சந்தித்த நபர்கள் இந்த மாதிரி உங்களை வந்து அவர்ஸ் ஷோ டெலிவிஷன் ரொம்ப அருமையான எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய வியூஸ் எல்லாம் இதே மாதிரி வழி கொண்டு வந்து நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.